மகிழக்கூடிய விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை அவர்களுடைய மகிமைகளை மாண்புகளை எடுத்துச் சொல்கிற வகையில் மம்பூல் அன்வார் மதரசாவுடைய ஏற்பாட்டில் 12 நாட்களாக நடைபெறுவதற்காக வேண்டி திட்டமிடப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமை பண்புகள். ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சையீதுனா முஹம்மது நாம் சொல்கிறோம், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையீதுனா முஹம்மது என்று சொல்கிறோம், நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறோம். உலகம் போற்றக்கூடிய தலைவர்களில் முதல் வரிசையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாற்றிலே தனக்கென்று ஒரு தனிச்சிறப்பையும் தனி அந்தஸ்தையும் பெற்றிருக்கக்கூடிய தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பிற்கு அந்த தலைமைத்தனத்தை அவர்கள் பெறுவதற்குண்டான பண்புகளும் தகுதிகளும் அவர்களிடத்தில் நிறைந்து காணப்பட்டது என்பதை நாம் மட்டுமல்ல பிற மத சகோதரர்களும் சகோதர மதத்தைச் சார்ந்த அறிஞர்களும் கூட அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய மகத்தான சிறப்பை பெறுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் அவர்களிடத்திலே ஆளுமை பண்பு நிறைந்து இருந்ததை பார்க்க முடியும். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ நபியே, நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி புகழ்கிறான். ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய தலைமை பண்புகளில் தலையாய பண்பு என்பது நற்குணம், மிக உயர்ந்த குணம், எல்லோரையும் அனுசரித்து போகின்ற அந்த பண்பு, எல்லோரையும் அரவணைத்து போகின்ற அந்த சிறப்பான அந்த இயல்பு, எல்லோரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய அந்த இரக்க குணம், எல்லோரையும் வியக்க வைக்கக்கூடிய, எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவிற்குண்டான அமானுஷ்யமான அவர்களுடைய ஆச்சரியமான அதிசயமான அந்த வரலாற்று சிறப்பு இயல்புகள் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவராக திகழ்ந்தார்கள் என்பதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு செய்தியை சொன்னால் போதுமானது. உலகத்தினுடைய தலைவர்களெல்லாம் தங்களது தலைமைத்துவத்தின் கீழே இருக்கின்றவர்களை அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பாடுபட்டார்கள், உழைத்தார்கள், அவர்களை உயர்வாக்கினார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த தலைமை பண்பு, அதனுடைய உச்சம் என்னவென்றால் தன்னுடைய தோழர்கள் அனைவரையும் தலைவராக ஆக்கினார்கள். அதுதான் சிறப்பு. ஒரு தலைவர் தலைவராக பொறுப்பேற்பது, அந்த பதவியில் நீடிப்பது என்பதை கடந்து தன்னுடைய தோழர்கள் அனைவரையும் தலைவராக ஆக்குவது என்பது வரலாற்றில் வினோதமான ஒன்று. உலக சரித்திரத்தில் அப்படி எந்த ஒரு தலைவரையும் பார்க்க முடியாது. தலைவருடைய சிறப்பை சொல்லுவார்கள், தலைவருடைய சாதனையை சொல்லுவார்கள்,
தலைவருடைய சேவைகளை எடுத்துச் சொல்வார்கள், தலைவருடைய பண்புகளை எடுத்துச் சொல்வார்கள், தலைவரால் இந்த உலகத்திலே ஏற்பட்ட மறுமலர்ச்சி எடுத்துச் சொல்வார்கள். ஆனால் அந்த தலைவரை பின்பற்றிய தொண்டர்கள், அந்த தலைவருடைய பின்னால் அணிவகுத்து நின்ற அந்த தோழர்களை எல்லாரையும் மிக உயர்ந்த நிலையில் அவர்கள் உயர்த்தினார்கள். அந்த தலைவரை பின்பற்றிய எல்லா தொண்டர்களையும் பின்பற்ற தகுந்த ஒரு தலைவராக செவிக்கினார்கள் என்று வரலாற்றில் ஏதாவது ஒரு தலைவரை சுட்டி காட்டி சொல்ல முடியுமா என்றால் இல்லை. ஆனால் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, தான் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவனாக இருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய ரசூல் என்று வருகிற பொழுது, அல்லாஹுடைய தூதர் என்று அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற தகுந்தவர்கள்தான். அதிலேயும் லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கிய பிறகு பின்பற்றப்பட தகுந்த ஒரு தலைவர், வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி வாழ்வியலின் எல்லா இயலுக்கும் அவர்களுடைய வரலாற்றிலே வழிகாட்டுதலை பெற முடியும், அவர்களை பின்பற்ற முடியும். அவர்களை பின்பற்றினால் நாம் இந்த உலகத்திலும் மட்டுமல்ல மறு உலகத்திலையும் வெற்றி பெற முடியும். அந்தளவிற்கு பின்பற்றப்பட தகுந்த ஒரு தலைவர் என்பது மாத்திரமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மட்டுமல்ல என்னுடைய தோழர்களையும் நீங்கள் பின்பற்றலாம், என்னுடைய தோழர்களையும் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம். அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் எல்லோரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் யுக்ததைதும் யுஹ்ததைதும், அவர்களில் நீங்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று தன்னை பின்பற்றியவர்களையும் கூட பின்பற்றும்படி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு யோக்கியாம்சம், ஒரு தைரியம், ஒரு தகுதி அதை பெற்ற ஒரே தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பின்பற்றினால் மட்டும் நீங்கள் ஜெயம் பெற மாட்டீர்கள், என்னை பின்பற்றிய என்னுடைய வாழ்வை அப்படியே பின்பற்றிய அடியொற்றி நடந்த என்னுடைய தோழர்களில் யாரை வேண்டுமென்றாலும், கடைக்கோடி சஹாபியை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நேர்வழி பெறுவீர்கள் என்று கேரண்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய தோழர்களையும் செவிக்கினார்கள், தங்களுடைய தோழர்களையும் தலைவர்களாக ஆக்கினார்கள் என்றால், தன்னுடைய தோழர்களையும் தலைவராக ஆக்கக்கூடிய, எல்லா தோழர்களையும் தலைவராக ஆக்கக்கூடிய அளவிற்குண்டான தலைமை பண்புகள் அவர்களிடத்திலே நிறைவாக முழுமையாக இருந்தது என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபி தோழர்களையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கு முன்பாக அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை கிடைத்த பிறகு அவர்களுடைய சிறப்பு எப்படி மாறியது, உயர்ந்தது, எவ்வளவு பெரிய தகுதியை பெற்றார்கள் என்பதை வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அவர்கள் ஒட்டகம் மேய்க்கக்கூடிய அளவிலே இருந்த நிலையில் அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறது கூட நீ தகுதி இல்லை என்று எனது தந்தையால் இகழப்பட்டவர்கள்தான் அவர்கள். நீ ஒட்டகம் மேய்க்க கூட லாய்க்கு இல்லை என்று எனது தந்தை என்னை பார்த்து, கத்தாப் அவர்கள் என்னை பார்த்து பேசினார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில்.
ஆனால் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாத அந்த உமர் இப்னு கத்தாபை இந்த உலகத்தையே ஆளுகிற மிகப்பெரிய ஆளுமை நிறைந்தவராக மிக சிறந்த ஆட்சியாளர்களில் நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் பெற்ற ஒரு சிறந்த தலைவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சிறந்த ஆட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சிறந்த ஆட்சி தலைவரை நீங்கள் பார்த்து அவரை உங்களது முன்னோடியாக ரோல் மாடலாக ஆக்கி அவரை போல நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் உமரை போல நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று உலகத்தினுடைய தலைவர்கள் அறிஞர்கள் பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் போற்றுகிற வகையில் அவர்கள் திகழ்ந்தார்கள் உயர்ந்தார்கள் சிறந்தார்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய ஆளுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் பெற்றார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது இந்தியாவிலே எப்படிப்பட்ட ஆட்சி அமைய வேண்டும் என்று மகாத்மா காந்தி இடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் புராணங்களிலே வரக்கூடிய அந்த அவர்கள் உயர்வாகவும் கடவுளாகவும் கடவுள் அவதாரமாகவும் கருதக்கூடிய அந்த அவதாரங்களை எடுத்துச் சொல்லாமல் யாரை போல ஆட்சி செய்ய வேண்டும், இந்தியாவில் சுதந்திர இந்தியாவிலே யாருடைய ஆட்சி இங்கு நடைபெற வேண்டும், யாரை போல இங்கு ஆட்சி நடக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட பொழுது காந்திஜி அவர்கள் சொன்னது, உமரை போல் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவ்வளவு சிறந்த ஒரு ஆட்சியை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் இது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை பண்பின் அதிலே மலர்ந்த மலர்களைத்தான் வரலாற்றிலே நாம் இங்கே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், இவ்வளோ பெரிய ஆளுமையை எப்படி பெற்றார்கள், அவர்களுடைய எல்லோரையும் மதிக்கின்ற அந்த பண்பு, எல்லோரின் மீது அன்பு கொண்ட அந்த பாச உணர்வு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த சமூக அக்கறை, தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லோரையும் நேர்வழியிலே கொண்டு செலுத்தி எல்லோரையும் வெற்றி பெற்றவர்களாக வாழ்க்கையின் இலக்கை அடைந்தவர்களாக சொர்க்கத்தை அவர்கள் பெற தகுதியுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடலிலே தத்தளித்து கொண்டிருந்தவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், தன் உயிரே போனாலும் சரி அவர்களை காப்பாற்றியாக வேண்டும், நெருப்பின் விளிம்பிலே விழுவதற்காக வேண்டி இருந்த அந்த மக்களை அந்த நெருப்பிலே விழாமல் எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும், அதற்காக வேண்டி அவர்கள் பாடுபட்ட பொழுது தன் உயிரே போனாலும் கூட பரவாயில்லை, அவர்கள் அந்த சேவையிலே அந்த தீனுடைய அந்த பணியிலே அவர்கள் எவ்வளவு மும்முரமாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாகவே சொல்ல வேண்டிய அளவுக்கு வந்தது. லஅல்லக பாஹிஉ நஃப்ஸக், நபியே நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்களோ அந்தளவிற்கு நீங்கள் ரொம்ப வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாகவே போதும் சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது இந்த மக்களின் மீது அவர்களுக்கு அன்பு இருந்தது, சமூக நலன் இருந்தது, அக்கறை இருந்தது என்பதைத்தான் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் என்றால் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அக்கறை இந்த அளவிற்கு இருக்க வேண்டும், தன் உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கும் கூட அவருடைய அக்கறை இருக்க வேண்டும் என்பது முதல் விஷயம். அது நிறைவாக முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தது. இரண்டாவது, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு தலைவர் என்ற நிலையில் அவர்கள் தன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டதும் இல்லை, கருதி கொண்டதும் இல்லை, அப்படி தன்னை ஆக்கி கொண்டதும் இல்லை, அதாவது தன்னை காட்டி கொண்டதும் இல்லை. மக்களோடு மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள், மக்களோடு மக்களாக சேர்ந்து அவர்களோடு உறவாடினார்கள், தன்னை ஒரு சாதாரணமான மனிதராக
எல்லோரும் நினைத்து தன்னோடு பழக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவேதான் எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயுஹாலித்துனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு கலந்து உறவாடுவார்கள், எல்லா மக்களோடும் சேர்ந்து அவர்கள் உரையாடுவார்கள். எனது தம்பி ஒருவன் இருந்தான். அந்த தம்பி அவனிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் அவனோடு பேசுவார்கள், அவனோடு உரையாடுவார்கள். அவன் ஒரு குருவி வளர்த்தான். அந்த குருவி ஒரு நாள் இறந்து விட்டது. ஆனால் அந்த குருவியை பற்றி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர் என்று விசாரிப்பார்கள் என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எங்களோடு பழகினார்கள் என்பதை குறித்து சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு தலைவராக கருதி கொண்டு தனியாக ஒரு ஆஃபீஸில், தனியாக ஒரு அறையில் தனக்கென்று ஒரு இருப்பிடத்தை அமைத்து கொண்டு எல்லோருக்கும் உத்தரவிட்டு கொண்டு இருக்கவில்லை. மாறாக மக்களோடு மக்களாக சேர்ந்து அவர்கள் களத்திலே குதித்தார்கள். மக்கள் பணியில் அவர்களும் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள். சஹாபாக்கள் வேலை செய்கிற பொழுது அவர்கள் சும்மா உத்தரவிட்டு கொண்டிருக்காமல் அந்த சஹாபாக்களோடு சேர்ந்து தாங்களும் அந்த பணியிலே பங்கெடுத்தார்கள் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கு மஸ்ஜிது குபா கட்டப்படுகிறது. அதற்கு பிறகு உள்ளே வந்து மஸ்ஜிது நபவி கட்டப்படுகிறது என்றால், அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடிய அந்த வேலையில் அவர்களும் பங்கெடுத்தார்கள். கல் தூக்கினார்கள், மண் சுமந்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் என்றால், கந்த யுத்தம் நடைபெறுகிற பொழுது அகழ் தோண்டப்படுகிறது. அந்த தோண்டுகிற பணியில் எல்லா சஹாபாக்களும் தங்களை இணைத்து கொண்டார்கள். ஒவ்வொருவருக்கும் இத்தனை அடி என்று ஒதுக்கப்படுகிறது. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுக்கென்று ஒரு இடத்தை தங்களுக்கு தாங்களே ஒதுக்கி கொண்டு அந்த இடத்துல அவர்கள் குழி தோண்டினார்கள். இன்னும் சொல்ல போனால், தனிப்பட்ட மற்ற மக்கள் செய்த அளவை விட அவர்கள் அதிகமான சிரமத்தை, பாரமான அந்த வேலையை அவர்கள் செய்தார்கள். மக்களால் உடைக்க முடியாத, தோண்ட முடியாத இடம் வருகிற பொழுது தாங்கள் போய் அங்கே அந்த வேலையை செய்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் என்றால், இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களாக இருந்து அந்த பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இந்த பண்புதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தினுடைய தலைவராக அவர்களை செதுக்கியது, அவர்களை ஆக்கியது. அவர்களை தலைவராக இந்த உலகம் ஏற்றுக்கொண்டதற்கான எத்தனையோ காரணங்களில் பிரதானமான இந்த காரணம், அவர்கள் தங்களைப் போல தன்னுடைய சஹாபாக்களையும் இதே பண்பிலே வளர்த்தார்கள், உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு சமயம் கடையிலே பேரித்தம்பளம் வாங்கினார்கள். ஒரு திருகமை கொடுத்து பேரித்தம்பளம் வாங்கினார்கள். அதே ஒரு பையிலே போட்டு அந்த பையை தாங்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். தாங்கள் வாங்கிய அந்த பேரித்தம்பளத்தினுடைய சுமையை தாங்களே சுமந்து கொண்டு வருகிறார்கள். இது எப்போ நடக்கிறது? அவர்கள் கலீஃபாவாக, அமீருல் மூமினாக ஆட்சி செய்கிற பொழுது சம்பவம் நடக்கிறது. அப்போ அவர்களை கண்ட சஹாபாக்கள், தோழர்கள் சொன்னார்கள், நஹமில் அன்கயா அமீரல் மூமினீன், அமீரல் மூமினின் அவர்களே, நாங்கள் உங்களுக்காக வேண்டி சுமக்கிறோம், தாருங்கள், அதை நாங்கள் சுமந்து வருகிறோம் என்று சொன்ன பொழுது, லா, இல்லை, நீங்கள் சுமக்க வேண்டாம், நான் தான் குடும்பத்தினுடைய தலைவன், குடும்பத்திற்காக வேண்டி, என்னுடைய வீட்டினுடைய உபயோகத்திற்காக வேண்டி நான் வாங்கியிருக்கிற அந்த சாமானை நான் தான் சுமந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சுமந்து வந்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம், படிக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சிந்திக்க வேண்டும்.
ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருந்தால் தங்களுடைய தோழர்களை அவர்களும் ஆட்சியாளர்களாக ஆகும் பொழுது இப்படியெல்லாம் அவர்கள் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்திருப்பார்கள். ஐஷா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கே தலைவராக இருந்தாலும் நபியாக ஏற்றம் பெற்றிருந்தாலும் என்னென்ன செய்வார்கள் உங்களிடத்திலே இருக்கிற பொழுது, வீட்டிலே இருக்கிற பொழுது என்று கேட்ட பொழுது என்ன சொன்னாங்க? வீட்டு வேலையில எங்களோடு அவர்களும் பங்கெடுத்துக் கொள்வார்கள், தங்களது செருப்பை அவர்களே தைத்துக் கொள்வார்கள், தங்களுடைய துணியை அவர்களே தைத்துக் கொள்வார்கள், வாளியில தண்ணீரை எடுக்கும் பொழுது அவர்களே தண்ணீரை இறைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்று சொன்னால், மக்களோடு மக்களாக இருந்த அந்த ஒரு பண்புதான் அவர்களை அவர்களின்பால் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய, எல்லோரையும் அவர்களின்பால் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான அதிசயமாக இருந்தது. காரணம் அவர்களுடைய அந்த பண்பு. ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்னவென்றால், தன்னை தலைவராக கருதி கொள்ளாமல் தன்னையும் ஒரு சாதாரணமான மக்களில் ஒருவனாக கருதி கொள்வதுதான் மிகச்சிறந்த பண்புகளிலே ஒன்று என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சிறந்து விளங்கினார்கள். மட்டுமல்ல, நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த பணிவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த எல்லோரையும் அனுசரித்து போகின்ற அந்த பண்பு ஆச்சரியமானது, அதிசயமானது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் வெளியே வருகிறார்கள். கடுமையான உஷ்ணகாலம். அந்த நேரத்திலே அவர்கள் தங்களது தலையின் மீது துண்டை வைத்து கொண்டு அந்த சூட்டை அதன் மூலமாக தற்காத்து கொண்டு தன்னுடைய உடலை தற்காத்து கொண்டு தலையில் துண்டு போட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அடிமை அவர் கோவேறு கழுதியிலே பயணம் சவாரி செய்து வருகிறார். அவர் உமர் இப்னு கத்தாபை கடந்து போகிறார், இவர்கள் நடந்து போகிறார்கள். அப்போ அந்த அடிமையிடத்திலே சொன்னார்கள், யா குலாம், அடிமையே சிறுவரே, அடிமை அவர்கள் அடிமையை அன்போடு அழைக்கிறார்கள், யா குலாம், என்னையும் உங்களோடு இந்த வாகனத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ட உடனேயே அவர் தனது அந்த வாகனத்திலிருந்து அந்த கோவேறு கழுதையில் இருந்து இறங்கி விட்டார், கீழே குதித்து விட்டார். இருக்கப் யா அமீருல் மூமினீன், என்னோடு நான் உங்களை ஏன் ஏற்ற வேண்டும், நீங்களே ஏறி சவாரி செய்யுங்கள், நான் நடந்து வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு சொன்னாங்க, லா இருக்கப் வார்கப் ஆன ஹல்ஃபக்க என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், நீ தான் வாகனிக்க வேண்டும், நீ தான் அதிலே சவாரி செய்ய வேண்டும், நான் உனக்கு பின்னாடி வேண்டுமென்றால் உன்னோடு அமர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், இதுதான் உமர் இப்னு கத்தாபை மிக சிறந்த தலைவராக உருவாக்கியது என்று சொன்னால், நீ வாகனத்திலே ஏறி வா, நான் உனக்கு பின்னாடி அமர்ந்து கொள்கிறேன். மதீனாவுக்கு உள்ளே வருகிறார்கள், அடிமை முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார், ஹலீஃபா பின்னாடி உட்கார்ந்திருக்கிறார்கள், மக்கள் இந்த அதிசயமான காட்சியை பார்க்கிறார்கள் என்றால், இப்படி ஒரு தலைவரை, ஒரு ஆட்சியாளரை உருவாக்கி எடுத்த அந்த தலைமை பண்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து வந்தது என்பதை பார்க்கிற பொழுது, ஹூமா நபி இடத்திலே இருந்த அந்த பணிவும் மக்களை மதிக்கின்ற அந்த பாங்கும் இங்கு வெளிப்படுகிறது. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி தான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அவங்களுக்கு எது வேண்டுமானாலும் அல்லாஹ்விடமிருந்து செய்தி வரும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்விடமிருந்து கேட்டு அங்கிருந்து பதிலை பெற்று அவர்கள் செய்ய முடியும். ஆனாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்வரா செய்வார்கள், ஆலோசனை செய்வார்கள். சஹாபாக்களிடத்தில் கலந்து
ஆலோசித்து அவருடைய கருத்திற்கு மதிப்பளிப்பார்கள். பெருமானாரிடத்தில் இருந்த ஆளுமை பண்பிலே மிக உயர்ந்த பண்பாக இது வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். ஹாட்லைன் தொடர்புன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வோடு நேரடியான தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபிக்கு எது என்ன செய்யணுங்கிறது அங்கிருந்து கேட்டு கேட்டு செய்ய முடியும். ஆனாலும் கூட இந்த உம்மத்திற்கு வழிகாட்ட வேண்டும். தனக்கு வகி வரலாம், ஆனால் மற்ற மக்களுக்கு வகி வருவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முடிவெடுக்கிற பொழுது எதே அதிகாரம் இருக்கக்கூடாது, சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது, கலந்து ஆலோசிக்க வேண்டும், மக்களுடைய கருத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்களுடைய கருத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும், எல்லோருடைய கருத்துக்கும் மதிப்பளித்து அதற்கு பிறகு ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டினார்கள். வஷாவிருஹும், அல்லாஹ் சொன்னான் நீங்கள் அவர்களோடு மஷ்வரா செய்யுங்கள், அவர்களோடு ஆலோசனை செய்யுங்கள். அந்த அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்திலையும் பல விஷயத்தில் ஆலோசனை செய்து சஹாபாக்களிடத்திலே கருத்தை கேட்டு அவர்கள் சொல்கிற அபிப்பிராயத்தின் பிரகாரம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். இதே அடிப்படையில் அவர்களுடைய சஹாபாக்களையும் உருவாக்கினார்கள். அது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆட்சியாளராக இந்த உலகத்திலே அவர்கள் பதவியேற்ற பொழுது எப்படி நடந்து கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது. ஒரு சமயம் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் கூட ஒரு அடிமையும் இருக்கிறார். வெளியிலே வழியிலே ஒரு பெண்மணி, ஒரு வயதான பெண்மணியை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு சலாம் சொல்கிறார்கள். அந்த பெண்மணியும் திருப்பி அஸ்ஸலாமு, அதாவது வாலைக்கு அஸ்ஸலாம் என்று பதில் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த மூதாட்டி உமர் இப்னு கத்தாபிற்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உமர், உனக்கு ஒரு காலம் இருந்தது ஞாபகம் இருக்கிறதா? நான் நினைவூட்டுகிறேன். அந்த காலத்தில் சிறுவர்களோடு நீங்கள் சண்டையிடுவீர்கள். பஜாரிலே சூக்க எக்காது உக்காது என்ற அந்த கடை தெருவிலே பஜாரிலே நீங்கள் இருந்த பொழுது உமைர் என்று உங்களுக்கு பெயர், சின்ன உமர் என்று உங்களுக்கு பெயர். காலம் கடந்தது, கொஞ்ச நாள் சென்றது, அதற்கு பிறகு உமர் என்று பெயர் வந்தது. பெரிய ஆளாக மாறிட்டீங்க, சின்ன ஆளாக இருக்கும்பொழுது உமைர், நீங்கள் வயசு கொஞ்சம் வாலிப வயதை அடைந்த பொழுது உமர் என்று பெயர் பெற்றீர்கள். இன்னும் காலங்கள் உருண்டோடியது. அப்படி காலங்கள் உருண்டோடிய பொழுது இப்பொழுது நீங்கள் அமீருல் மூமினீன், மூமின்களுடைய தலைவர், ஆட்சியாளர் என்ற சிறப்பு அந்தஸ்தை பெற்றுவிட்டீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். மக்களுடைய விஷயத்தில் ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். யார் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பயந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த மூதாட்டி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு காது கொடுத்து கேட்கிறார்கள், செவிமடுக்கிறார்கள், அடங்கி அங்கே நிற்கிறார்கள், பணிந்து அங்கே நிற்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு கொடுத்த அந்த மரியாதை, அந்த மதிப்பு கூட இருந்த அந்த அடிமைக்கு ஆச்சரித்து தந்தது. அமீர் முஃமினீன் அவர்களே, யார் அந்த பெண்மணி? அங்கே போன பிறகு கேட்குறாங்க. அவங்களுக்காக வேண்டி நீங்கள் நின்றீர்கள், அவங்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்டீர்கள், மட்டுமல்ல உங்களுக்கே உபதேசம் செய்கிறார்கள். அது உபதேசம் எச்சரிக்கை விடுக்கின்ற வகையில் இருக்கிறது. நீங்கள் மதிப்பளித்து காது கொடுத்து குனிந்து நீங்கள் கேட்டு அவர்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை முக்கியத்துவம், அந்த அளவிற்கு அந்த முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணமாக அந்த பெண்மணி யார் என்று கேட்கிற பொழுது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவமா தாரிஃப் ஹாதிஹி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? இவங்க தான் ஹவுலா பின் த ஹக்கீம், உபாதத் இப்னு சாமித் ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியுடைய மனைவி. இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, கது சமிய அல்லாஹு கௌலல்லதி, நபியிடத்திலே வந்து ஒரு சமயம் முறையிடுகிறார்கள், தங்களது பிரச்சனையை எடுத்துச் சொல்லி அதற்கான தீர்வை கேட்கிறார்கள்.
பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தங்களது பிரச்சனையை முறையிட்டு அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி தீர்வை வாங்கி தருமாறு கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா சொல்லுவார்கள், நான் அங்கேதான் இருக்கிறேன், வெளியிலே இருந்தேன், ஆனால் எனக்கு கூட கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பேசி அந்த உரையாடலை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கேட்டு விட்டான், கது சமி அல்லாஹு கவுலல்லதி, அந்த பெண்மணியினுடைய குரலை சொல்லை உரையை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று சொல்லி அந்த பெண்மணிக்காக வேண்டிய ஆயத்தை இறக்கினானே, அவர்களை கௌரவப்படுத்தி அவருடைய பிரச்சனைக்கு தீர்வை எடுத்து சொல்லி ஆயத்தறக்கினானே. சூரத்தில் முஜாதலாவுடைய தொடக்க வசனங்கள். அந்த பெண்மணிதான் இவர்கள். அல்லாஹ்வே அவர்கள் பேசுகிற பொழுது அந்த பேச்சை காது கொடுத்து கேட்டு அதற்கான தீர்வை சொன்னான் என்றால் அல்லாஹ் கேட்பதற்கு தகுதி பெற்ற, யாருடைய பேச்சை அல்லாஹ்வே கேட்கிறானோ அந்த பெண்மணியுடைய பேச்சை இந்த உமர் கேட்பதற்கு மிகவும் பாக்கியம் பெற்றவராக இருக்க வேண்டும் அல்லவா. நான் தகுதியுள்ளவன், கேட்பதற்கு தகுதியுள்ளவன், அவர்கள் சொன்னால் அவர்கள் பேசினால் அதை காது கொடுத்து கேட்பதற்கு எனக்கு ரொம்ப அஹக்கு, நான் ரொம்ப அஹக்கானவன், உரிமை உள்ளவன் என்று சொல்லி ஒரு பெண்மணியுடைய பேச்சுக்கும் கூட மதிப்பளித்தார்களே. இந்த பண்பு இது எங்கிருந்து வந்தது? பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்ற பண்பு இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் வளர்ந்தார்கள், பெருமானார் இவர்களை அப்படி உருவாக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ வரலாற்று நிகழ்ச்சிகளை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஆளுமை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தனக்காக வேண்டி அவர்கள் எதையுமே செய்யவில்லை, தன் குடும்பத்திற்காக வேண்டி எதையும் அவர்கள் செய்யவில்லை, மாறாக மக்களுக்காக வேண்டி தன்னுடைய ஆட்சியை அதிகாரத்தை பதவியை தன் குடும்ப நலனுக்காக வேண்டி பயன்படுத்தவில்லை. இது ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய அவசியமான ஒரு பண்பு. அன்பு மகள் ஃபாத்திமாவின் மீது ரொம்ப பிரியம் வைத்திருந்தார்கள். வரலாற்று நாம் பார்த்துருக்கிறோம், எங்கேயாவது போனாங்கன்னு சொன்னால் கடைசியாக ஃபாத்திமாவை பார்த்துட்டு போவாங்க, முதன் முதல்ல வந்தால் ஃபாத்திமாவை சந்திச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு ஃபாத்திமாவின் மீது அளவு கடந்த பிரியம். செல்லமாக வளர்ந்த அந்த ஃபாத்திமா நாயகி அவர்கள் வீட்டு வேலையை அவங்க தான் செய்தாங்க, அவங்களுக்குன்னு உதவி செய்வதுக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிமைகள் வருகிறார்கள், அடிமைகள் கிடைக்கிறது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ போய் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேளுங்க, உதவி செய்கிறதுக்கு ஏதாவது அடிமை கிடைச்சா வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு துணையாக இருக்கும், நீங்கள் தான் எல்லா வேலையும் போட்டு செய்கிறீங்க, ரொம்ப கஷ்டம் தானே, உங்களுக்கு சிரமத்தை குறைக்கலாம் இல்லையா என்று கேட்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். புருஷருடைய சொல்லை தட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொல்லை மதித்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார்கள். ஆனால் அவர்களை பார்க்க வந்தார்களே தவிர அவர்களிடத்திலே எதை கேட்க வந்தார்களோ அதை கேட்கவில்லை, கேட்பதற்கு தயங்கி வெட்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி கொண்டார்கள், மகள் வந்தது எதற்கோ, ஆனால் கேட்பதற்கு தயக்கம் வெட்கம், அதனால் சென்று விட்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வீடு தேடி வந்தார்கள். மகளே, நீ வீடு வந்த நோக்கம் என்னவாக இருக்கும் என்று கேட்கிறார். அப்பொழுது அது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அப்பவும் பெருமா அன்னை ஃபாத்திமாவை சொல்கிறதுக்கு வெட்கப்படுறாங்க, நான் தான் அனுப்பி வச்சேன் ரசூலல்லாஹ், ஃபாத்திமா ரொம்ப வீட்டு வேலையெல்லாம் அவங்க தான் செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க, எனவே வந்திருக்கக்கூடிய வேலையாட்களில் யாராவது ஒரு வேலையால் ஒரு அடிமை கிடைத்தால் வீட்டு வேலைக்கு உபயோகமாகுமே என்பதற்காக வேண்டி கேட்டு வாங்குவதற்கு நான் தான் அனுப்பினேன் என்று சொன்ன பொழுது பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க, வரலாறு அதை பதிவு செய்திருக்கிறது. நான் மற்ற முஸ்லீம்களுக்குத்தான் அந்த அடிமைகளை கொடுப்பேன், தேவை உள்ளவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அதை கொடுப்பேன், உனக்கு தரமாட்டேன், என் குடும்பத்திற்காக வேண்டி, என்னுடைய மகள் என்பதற்காக வேண்டி நான் உனக்கு மக்களை விட உன்னை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அடிமைகளை கொடுக்க மறுத்து விட்டார்கள்.
நம்ம நம்முடைய மகளுக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி என்னவெல்லாமோ செய்கிறோம். நம்ம வசதிக்கேற்ப மக கஷ்டப்படக்கூடாது, காடி வாங்கி கொடுக்குறோம், வீடு வாங்கி கொடுக்குறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். ஆனால் கண்மணி நேசராசி என்ன சொன்னாங்க, நான் தரமாட்டேன் சொல்லிட்டு சொன்னாங்க. நீ நைட்டில் படுக்கும் பொழுது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் தஸ்பீஹ் ஓதுமா, 33 34 தடவை ஓது தஸ்பீஹே ஃபாத்திமா. தஸ்பீஹே ஃபாத்திமா நமக்கு தெரியும், களைப்பெல்லாம் போகும்னு சொன்னாங்க. ஆக பொது நலன் பேணிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்ப நலனை உதறி தள்ளிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தலைவனிடத்தில் இருக்க வேண்டிய அவசியமான மிகச்சிறந்த பண்பு இது என்று வரலாறு தலைவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்றால், இது மாதிரியான எல்லா சிறப்பான பண்புகளும் அம்சங்களும் பெருமானாரிடத்தில் நிறைந்திருந்ததை பார்க்கிறோம். அதுதான் பெருமானாரை மிகச்சிறந்த தலைவராக இந்த உலகத்தில் அவர்களை அறிமுகம் செய்தது. எனவே அந்த குணங்களை அந்த பண்புகளை நாம் தெரிந்து அறிந்து நாமும் அந்த உயர்ந்த பண்பிலே நம்மை வார்த்து கொள்ள வேண்டும், நம்மை ஆளாக்கி கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அத்தகைய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. பிஹக்கு சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.